ஆழ்வார் எம்பெருமானா ஜிஎஃப் திருமுடிகளே சரணம். ஜிஎஃப் திருமுடிகளே சரணம். ஆஸ்திக அன்பர்களுக்கு நமஸ்காரம். நாளைய தினம் ஆவணி அமிட்டம். சனாதன தர்மத்திலே மிக முக்கியமான ஒரு நாள். இந்த நாளிலே நாம் அனைவரும் நம்முடைய வேதத்துக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை செய்கிறோம். யஜு உபாகர்மா என்றும் சொல்லப்படக்கூடிய ஒரு நாள். நாளைய மறுதினம் காயத்ரி ஜபம். அந்த காயத்ரி ஜபத்தன்று நாம் இந்த காயத்ரி மந்திரத்தை நன்றாக ஜபிப்போம். ஆவணிய விட்டம், காயத்ரி ஜபம் இவற்றுக்கு என்ன முக்கியத்துவம்? நம்முடைய சனாதன தர்மத்திலே இதையெல்லாம் ஏன் செய்ய வேண்டும் என்று நம்முடைய பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் எல்லோரும் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம். முதல்ல இந்த நாளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். யஜுர் உபாகர்மா ஆவணி அவிட்டம் என்பது வேத அத்தியனத்தை தொடங்கக்கூடிய நாள். வேத அத்தியனம் என்றால் வேதத்தை கற்றுக்கொள்வது, அதை தொடங்கக்கூடிய நாளாக இந்த யஜுர் உபாகர்மா அனுசந்திக்கப்படுகிறது, அனுஷ்டிக்கப்படுகிறது. வேதத்தை ஏன் இந்த நாள் தான் தொடங்க வேண்டுமா என்றால், வேதம் என்பது நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டியது. வேதத்தை நாம் முறையாக ஒரு குருவிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய காலம் என்று வரையறுத்து வைத்திருக்கிறார்கள் பெரியவர்கள். இந்த யஜுர் உபாகர்மா ஆண்டு தொடங்கி ஒரு 6 மாத காலம், தை மாதம் வரை பொதுவாக வேதத்தை கற்றுக்கொள்வார்கள். வேதத்துக்கு அங்கங்களாக சாஸ்திரத்திலே பல பகுதிகள் இருக்கின்றன. அவைகளை அடுத்த 6 மாதத்திலே கற்றுக்கொள்வார். இதுதான் அக்காலத்திலே இருந்த கிரமம். நம்ம எல்லோருக்கும் தெரியும், அக்காலத்திலே குருகுல முறையிலே 6 ஆசிரியர்களிடத்திலே நேராக சென்று அவர்கள் இல்லத்திலேயே தங்கி நின்று மாணாக்கர்கள் இந்த வேதத்தை கற்றுக்கொள்வார்கள். இந்த வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு முக்கியமாக யக்ஞோபவீதத்தை அணிந்திருக்க வேண்டும். யக்ஞோபவீதம் என்றால் நாம் ஏதோ பெரிய வார்த்தையாக இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம். நாம் பூணூல் என்று சொல்லுவோமே, அந்த புனித நூலுக்கு தான் யக்ஞோபவீதம் என்று பெயர். அந்த யக்ஞோபவீதத்தை அணிந்து கொண்டிருக்கக்கூடியவர்களே வேதத்தை கற்றுக்கொள்ளலாம். இது என்னவோ பிராமணர்களுக்கு மட்டும் என்று பலரும் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். சாஸ்திரத்திலே சொன்னபடிக்கு பிராமணர்கள், க்ஷத்திரியர்கள், வைசியர்கள் என்று 3 வர்ணத்தவர்களும் இந்த பூணூல் என்று சொல்லக்கூடிய யக்ஞோபவீதத்தை அணிந்து கொண்டு வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு அவர்கள் எல்லோருக்குமே அனுமதி உண்டு. வேதத்தை கற்றுக்கொள்வதால் என்ன பயன்? ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் என்றால் அதற்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்க வேண்டுமே என்றால், இந்த வேதம் என்பது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வேதம் என்பது சாஸ்திரம், நம்முடைய சனாதன தர்மம். பாரத தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய சனாதன தர்மம் என்று பெயர். இது எங்கு தொடங்கியது என்பதே கிடையாது, அநாதி காலமாக எப்பொழுதுமே இருக்கக்கூடிய தர்மத்துக்கு தான் சனாதன தர்மம் என்று பெயர். இந்த சனாதன தர்மத்திலே வேதம் என்பது முக்கிய பங்கு வகிக்கிறது. வேதசாஸ்திரம் என்பது மிக மிக முக்கியம். இந்த வேதத்திலே நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், பிரம்மத்தை பற்றி தெரிந்து கொள்கிறோம், ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்கிறோம். இந்த 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். சாதாரணமான கல்வி, நாம் பள்ளியிலே சென்று கல்வி கற்கிறோம், அங்கே நமக்கு ஆத்மாவை பற்றிய ஞானம் ஊட்டப்படாது. அந்த ஆத்மாவை பற்றிய ஞானம் நாம் பெறுவதற்கு எது இந்த உலகத்திலே நாம் கண்ணாலே பார்த்து தெரிந்து கொள்ள முடியாதோ அந்த விஷயத்தை தான் வேதம் நமக்கு காட்டிக் கொடுக்கிறது. எதற்காக நாம் ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் ஆத்மா, நமக்கு இருக்கக்கூடியது சரீரம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாம் பழக்கத்திலே அதை சாதாரணமாக புரிந்து வைத்துக் கொண்டிருந்தாலும் கூட அதை நன்றாக உணர்வது என்பது ரொம்ப சிரமமான விஷயம், கொஞ்சம் கடினமான விஷயம்தான் அது.
அந்த கல்வியை நமக்கு போதிக்கக்கூடியதுதான் வேதம். அந்த ஆத்மா என்பதை நாம் உணரலாமே தவிர அதை வேறு யாராவது நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. அந்த ஆத்மாவை பற்றிய ஞானம், அந்த ஆத்மா பகவான் என்று ஒருவன் இருக்கிறான், அந்த பகவான் என்பவனுக்கு கீழ்ப்படிந்தவன் தான் இந்த ஆத்மா என்பதும் இந்த வேதத்திலே காட்டப்படுகிறது. இதை கற்றுக்கொள்வதால் என்ன பயன் என்றால், நாம் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு பெயர் சம்சாரம் என்று பெயர். இதெல்லாம் நாம் பல இடங்களிலே கேள்விப்பட்ட விஷயங்கள் தான், ஒன்றும் ரொம்ப புதுசா நாம் எதுவும் இப்ப பார்க்கல, அதை தொகுத்து கொடுக்கிறேன் அவ்வளவுதான். சம்சாரம் என்பது மாறி மாறி ஆக்கத்தையும் அழிவையும் பார்த்து கொண்டே அந்த இடத்துக்கு பெயர் தான் சம்சாரம் என்பது. நாம் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு சம்சாரம் என்று பெயர். இங்கே படைப்பும் அழிப்பும் மாறி மாறி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்திலிருந்து ஆத்மா விடுதலை பெற வேண்டும், நிரந்தரமாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய இடத்தை அடைந்து அங்கே எப்பொழுதும் அழியாமல் இருக்க வேண்டும் என்பது சனாதன தர்மத்திலே காட்டப்பட்ட முக்கியமான ஒரு குறிக்கோள். இந்த குறிக்கோளை நமக்கு தெளிவாக புரிய வைக்கக்கூடியது வேதம். இந்த வேதத்திலே இருக்கக்கூடிய இந்த கல்வியைத்தான் நமக்கு இந்த யஜ்ஞோபவீதம் அணிந்து கொண்டு பூநூலை போட்டுக்கொண்டு நாம் அதைத்தான் கற்கிறோம். இப்ப இந்த வேதத்தை கற்றுக்கொண்டு இதன் மூலம்தான் நாம் அந்த ஞானத்தை பெற முடியுமா, ஆத்ம ஞானத்தை பெற முடியுமா என்றால் அது ஒரு முக்கியமான வழி. அதை தவிர சாஸ்திரத்திலேயே பல மார்க்கங்கள் காட்டப்பட்டுள்ளன. உதாரணத்துக்கு திருநாம சங்கீர்த்தனம், பகவானுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே இருப்பது அது ஒரு வழி பகவானை அடைவதற்கு. புண்ணிய க்ஷேத்திரங்கள், திவ்ய தேசங்கள், இந்த இடங்களிலே வசித்து அங்கே இருந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய கோயில்களிலே தொண்டு செய்து அதன் மூலமாக அந்த உயர்ந்த நிலையை அடையலாம். இதற்கெல்லாம் மேலே முக்கியமாக சரணாகதி என்று ஒரு பெரிய மார்க்கம். இப்போ நாம் பார்த்தோம், பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் இவர்கள் தான் யஜ்ஞோபவீதத்தை அணிந்து கொண்டு வேதத்தை கற்றுக்கொள்ள முடியும் என்று. அப்படி அதிலே உள்ளே புகுந்து கற்றுக்கொள்ள முடியாதவர்களும் கூட எல்லோரும் இந்த உயர்ந்த கதியை அடைய வேண்டும், உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக சாஸ்திரமே சரணாகதி என்ற மார்க்கத்தையும் காட்டியுள்ளது. இதை பகவான் ஸ்ரீமன் நாராயணனும் நன்றாக பகவத்கீதையிலே எடுத்து காட்டியுள்ளான். இந்த வழிகளெல்லாம் அவன் பகவத்கீதையிலே நன்றாக காட்டியுள்ளான். அதனாலே அந்த சரணாகதி என்ற மார்க்கம் மூலமாகவும் நாம் முக்கியமாக பகவானை அடையலாம். இதையே நம்முடைய ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் போன்றவர்கள் எடுத்து காட்டியுள்ளார்கள். அப்படிப்பட்ட அந்த வழிகள் பல இருக்கின்றன. அதிலே வேதம் என்பது, வேத மார்க்கம் என்பது நமக்கு முக்கியமான மார்க்கம். அந்த வேத சாஸ்திரம் தான் நமக்கு இந்த விஷயங்களை எல்லாம் காட்டி கொடுக்கக்கூடிய விஷயம். அந்த வேதத்தை கொண்டாடும் வகையிலே, அந்த வேதத்தை அனுஷ்டிப்பவர்கள் இந்த 6 மாத காலம் இன்று தொடங்கி வேதத்தை கற்றுக்கொள்வது, இதற்கு முன்பு 6 மாத காலமாக வேதத்தை கற்றுக்கொண்டிருக்க கூடாது. அந்த சமயத்திலே நாம் அங்கங்கள், வேதத்தினுடைய அங்கங்களை கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அந்த சமயத்திலே நாம் அந்த வேதத்தை ஓதியிருந்தாலோ, அதை கற்றுக்கொண்டிருந்தாலோ, ஒரு சாஸ்திரமாகவும் இன்றைய தினம் நாம் அந்த யஜ்ஞோபவீதத்தை மாற்றிக்கொண்டு அந்த கர்மங்களை எல்லாம் இன்றைய தினம் செய்கிறோம். இப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தினம் இது யஜுரூபா கர்மா என்றும் ஆவணி அவிட்டம் என்றும் சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்த தினம் காயத்ரி ஜபம். இந்த காயத்ரி ஜபம் என்பதுதான் நாம் உபதேசமாக ஒரு குருவினிடத்திலிருந்து பெற்று அந்த காயத்ரி ஜபத்தை விடாமல் நாம் தினமும் அதை ஜபித்து கொண்டு வருகிறோம். இதை எல்லோரும் அவரவர்களுக்கு ஏற்புடையபடி, அவரவர்களுக்கு தகுதியானபடிக்கு பெரியவர்களிடத்தை கேட்டு அந்த ஒரு குருவின் மூலமாக அந்த உபதேசத்தை பெற்று அனுஷ்டிப்பது மிக்க நலத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் என்று இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஎஃப் திருவடிகளை சரணம், ஜிஎஃப் திருவடிகளை சரணம்.